ஒருங்கிணைக்கும் மோடி வித்தையின் முடிவு என்ன மனித உரிமை செயற்பாட்டாளர் தோழர் தீஸ்தா சதல்வார் மற்றும் இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் மருதையன் ஆகியோர் பங்கேற்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபத்தி எட்டு மாலை ஆறு மணி முதல் எட்டரை மணி வரை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது அனைவரும் வருக பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலி ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 கிரானிக்கல்ல ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் வெளிவந்திருக்கு மோடி என்கிற பிம்பமே பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவை தருகிறது இந்த தேர்தலில் தான் அந்த கட்டுரையை தொடங்குகிறது அந்த கட்டுரையை நீங்களும் படிச்சிருப்பீங்க ரொம்ப டீட்டெயிலா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா ஒவ்வொரு பார்ட்டி வைஸா ஒவ்வொரு இடங்கள்லயும் பிஜேபி எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணி அது எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை தருகிறது அப்படிங்கிற பல விஷயங்களை அதுல தொகுத்து எழுதியிருக்கிறாங்க அந்த அந்த கட்டுரை குறித்தான முதற்கட்ட பார்வையை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இல்ல அவர் எழுதி எழுதியிருக்காரு இப்ப எங்களுக்கு நாங்கள் கான்ஸ்டியூஷன் கான்டாக்ட் குரூப்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம் அதுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு லிங்க் அனுப்பியிருந்தார் அதாவது பரபரப்பு எல்லாம் கிளப்பாம ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு நடத்தின ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி போச்சே அதுதான் இந்த வட மாநிலங்களில் பெற்ற வெற்றி இருக்கே அதுதான் அவங்களுடைய பீக் தேஹ ரீஸ்டர் பிளேட்டோ அவர்கள் சமவெளியை அடைந்து விட்டார்கள் இனிமேல் ஏறுவதற்கு ஒன்றும் இல்லை இறங்குமுகமாகத்தான் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு நிலவு இருந்ததுன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி லீடர்ஸ் பேசுனதாகவே செய்தி வந்தது நார்த்தில் பண்ணுற லாஸஸ் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு சவுத்தில் நம்ம இன்னும் அதிகமாக இடங்கள் வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதில் நியூஸே வந்தது அப்புறம் இந்த நானூறு முந்நூற்றி எழுபது இதெல்லாம் வந்து தேர்தல் கணிப்பு இல்லை அது தேர்தல் திணிப்பு அந்த மாதிரி வந்து ஒரு இதை கொண்டு வர பார்த்தாங்க ஆனால் அது வந்து இவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சுங்கிறது நிஜம்தான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய போலாரு என்னன்னா இது வரைக்கும் தனி மனிதர் வந்து அவங்க முன்னிறுத்தல் பத்தொன்பதுல மோடியை முன்னிறுத்தல இப்ப மோடியை முன்னிறுத்துறதுக்கு அவங்க இப்ப கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சில குழப்பங்களும் காரணம் ஏன்னா அந்த கட்சிக்குள்ளே மோடியை வெளிப்படையாவே அவங்க சொன்னாங்களே இந்த சொன்னாங்க ஆனா மோடி கொண்டு வந்தாங்க பாருங்க இந்த தரம் ஆமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டு வந்தாங்கல்ல நான் கேரண்டி கொடுக்குறேன்னு இப்ப அதுலதான் அவங்க வந்து சரிக்கிட்டாங்க அப்போ உடனடியா ஸ்டாலின் கேட்டார் இது வரைக்கும் கொடுத்த கேரண்டி என்னங்க ஆச்சு அதை பத்தி பேசுவோமே அப்படின்னா இவங்களுக்கு வந்து பதில் இல்ல அதுல அவங்க சரி நினைக்கிறேன் அதனால இப்ப அதை பத்தி அதிகமா பேசுறது இல்ல மோதி கேரண்டின்னு முதல்ல முழங்கினாங்க இப்ப அது மாதிரி வந்து முழங்கறது இல்ல அதுக்கு அட்லீஸ்ட் சதன் ஸ்டேட்ல வந்து அது மாதிரி பேசுறதில்ல நார்தர்ன் ஸ்டேட்ல நார்தன் ஸ்டேட்ல யுபி வந்து இந்த எண்பது கோடி பேருக்கு அவ்வளோத்துக்கு அஞ்சு கிலோ தானியம் கொடுக்குறாங்கன்னு அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல கர்நாடகம்ல என்னைக்கோ கொடுத்துட்டாங்க இங்க இருபது கேஜி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அஞ்சு கேஜி கொடுன்னு கேக்குற நிலைமை இருக்கு ஆனால் அந்த அஞ்சு கேஜிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது நிஜம்தான் ஏன்னா காங்கிரஸ் காலத்தில் பண்ணாதது வாஜ்பாயுடைய பிஜேபி காலத்தில் பண்ணாது முலாயம் சிங் யாதவுடைய சமாஜ்வாதி பார்ட்டி காலத்தில் பண்ணாது மாயாவதியுடைய காலத்தில் பண்ணாத இவங்க பண்ணாங்க அது இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய இதாக இருக்குது பிரச்சனை என்னென்னா இந்த அஞ்சு கிலோ உணவு தானியத்தை கொடுக்குற நீங்கள் எத்தனை பள்ளி கொடுத்து திறந்தீங்கன்னு கேட்குற ஆளுங்க அங்கே அதிகமாக இல்லை இங்கே கேட்பாங்க தமிழ்நாட்டில் அங்கே கேட்குறதுக்கு இது இல்லை ஏன்னா கல்விகள் த கல்வி சாலையை சேர்ந்து இதை விட ரொம்ப அன்னசத்திரம் ஆயிரம் நாட்டலின் புண்ணியம் கோடி அங்கு ஓர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல்னு பாரதியார் சொன்னார் அதனால எழுத்து இறைவன் ஆவான் ஆனால் அதுல வந்து இவங்க கவனம் செலுத்தவே மாட்டாங்க எழுத்து அறிவிச்சிடக்கூடாது அறிவிச்சா எல்லாருமே விழிப்படைந்து விடுவார்கள் அதனால எழுத்து அறிவிக்க கூடாதுங்கிற பாலிசியில தான் இருக்காங்க அதனால யூபியில எத்தனை பள்ளிக்கூடம் தந்தீங்கன்னு கேளுங்க கேள்விக்கு பதில் வராது ஆனால் மக்களுக்கு வந்து இவங்க இந்த அளவுக்கு செஞ்சது இன்னொன்று யூபியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஒர்க் ரொம்ப பண்ணியிருக்காங்க ரொம்ப அதாவது வழி பாதையாக இருந்த கிராமங்கள்ல வந்து சாலைகள் கிராம மக்கள் வந்து ஆச்சரியத்தோடு இருந்து ஹிந்து இதெல்லாம் என்னடா இப்பதான் செய்யறீங்களா அப்படின்னு தோணுனாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு எப்பா இதெல்லாம் செய்யணும் அரசாங்கம் அப்படின்னு இப்ப அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது ஆனா இன்னொன்னு சொல்லட்டுமா இந்த பத்து வருஷத்துல இதுதான் இவங்களுக்கு விரோத கோப்பு என்னைக்கு மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குறீங்களோ அடுத்து அவங்க இதை தவிர அடுத்தது என்னன்னு கேள்வி கேட்க போறாங்க இந்த உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எதை வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க நம்மளோட ரோல் அதுல என்ன இருக்கு அப்படின்னு விழிப்புணர்வு அடைய ஆரம்பிப்பாங்க விழிப்புணர்வு அதிகமாகும் அதனால இவங்களுக்கு எதிராக இதெல்லாம் திரும்பும் அந்த விதத்துல அது வந்து வரவேற்க தகுந்ததுதான் சொல்லி வைங்க இன்னைக்கு தேதிக்கு யூபி வந்து இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆனா இவங்க சொல்ற எழுபத்தேழு இல்ல எழுபத்தேழு எண்பதுல எழுபத்தேழு இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு ஆனா ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆனா மத்த எந்த மாதிரி பீகார் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் எதுலையுமே இவங்க வந்துட்டாங்க இப்ப ஓவராலாவே அவங்க அந்த கட்டுரையில என்ன குறிப்பிடுறாருன்னா பாக்கெட் பண்ணி பிஜேபி யார் யாரெல்லாம் அவங்களுடைய பவர்னு பவர் சென்டரா அவங்களுடைய ஆட்கள்னு டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அங்கேயே ஓட்ட விழுகுது இப்ப அக்னிபாத் திட்டத்தின் மூலமா ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் பெரிய அளவிற்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறாங்க ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டுகளால ஒரு சில ஸ்டேட்ல இப்ப எல்லாம் ராஜ்பூத் வந்து கிளம்பி வர்றது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் பிஜேபியுடைய பாக்கெட் ஏரியாலேயே பெரிய பெரிய டேமேஜை உருவாக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு இஸ் இட் ட்ரூ சார் அவங்க நம்பிக்கையா வைத்திருந்த பல இடங்கள்லையும் அவர்களுடைய கனவு தகர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறதா கனவு கலகலத்துக்கு தகர்க்கப்பட்டு இதெல்லாம் கொண்டிருக்கிறது எதிர்பார்க்கல ராஜ்பூஸ் அவங்களுக்கு எகென்ஸ்டா திரும்புவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல அது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது ஒருத்தர் தேவையில்லாத பேச்சு பேசி இவங்களுக்கு அவர் தேவையில்லாத பேச்சு பேசுறாதான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல இப்ப அங்கதான் தவறுறாங்க இப்ப திமுகல ஜாதி வரியர்கள் இல்லையா ஆனா திமுக தலைமை வந்து ஜாதி வரிய ஆதரிக்கிறதே இல்லையே நரிக்கிறோ பெண் ஒருத்தையை வந்து நடத்துனர் வந்து கொஞ்சம் இழிவா பேசினாருன்னு உடனடியா பணி இடை நீக்கம் செய்யப்படுறாரு அதுதான் முக்கியம் எந்த சொசைட்டி கில்ட் இல்லாம இருக்கும் இது இல்லாம கிரைம் இல்லாம இருக்கும் எல்லா சொசிலும் இருக்கும் ஆனா கிரைம் நடந்தவுடன் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுதா

இல்ல வழக்கம் சொல்ல எத்தனையோ சம்பவங்கள் இது ஒன்னு அப்டின்னு சொல்லி சொன்னார் அப்ப அத அவரை உருத்தல் இது மாதிரி நூத்து கணக்கான சம்பவம் நடந்திருக்கு இத ஒண்ணு எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னார் அது அவர் உறுத்தலை உங்க உடனடியா அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணிருக்கணுமே அதுக்கப்புறம் இவரு பிரதமந்திரி ஏன் போலனு கேட்டா ஏன் உள்துறை அமைச்சர் போலன்னு கேக்குறாங்க உள்துறை அமைச்சர் போனாரு போனதுக்கு அப்புறம் சால்வ் ஆகல இப்போ ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் முதல்ல குற்றம் நடக்கிற லாண்ட் ஆட்ரு நடக்கிற இடத்துல உடனடியாக கலெக்டர் போகக்கூடாது ஏன் தெரியுமா கலெக்டர் போய் சால்வ் ஆகலைன்னா அடுத்து அங்கே வந்து மேலேருந்து செக்ரட்டேரியிலேருந்து ஆள் வரணும் அது கலெக்டர் கடைசி ஆளாக இருக்கணும் அப்போ முதல்ல சப் கலெக்டர் அனுப்புவாங்க அடுத்து அடிஷனல் எஸ்பி அனுப்புவாங்க அடுத்து எஸ்பி அனுப்புவாங்க இது எல்லாம் சால்வ் ஆகலைன்னா கலெக்டர் போவார் சரி இப்போ உள்துறை அமைச்சர் போனால் அனுப்புனாங்க சால்வ் ஆகலை அடுத்து பிஎம் போகணும்ல ஏன் மணிப்பூருக்கு போகல அங்கே போய் பொது மேடையில் வந்து அந்த தலைவரோடு சேர்ந்து பேசுகிற திராணி இவருக்கு இருக்கா ஏன் இல்லை இதெல்லாம் எதை காமிக்குது சரி மணிப்பூர் திரிபுரா இதெல்லாம் வந்து மொத்தமாகவே வந்து இருபது சீட் இருக்கலாம் ஆனா இருபது சீட்டுங்கிறது மட்டுமா முக்கியம் இந்தியாவுடைய ஆன்மாவுடைய ஒரு பகுதி தானே அவர்களும் எம்முடைய சகோதர சகோதரிகள் தானே அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி இந்தியன் ஒவ்வொருவருக்கும் இழைக்கப்படுகின்ற அநீதி தானே இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவே செவன் சிஸ்டர்னு அத உரிமையோடு ஒரு உறவை சொல்லி கூப்பிடுற பகுதி அது ஆமா அது இன்னும் சென்டிமெண்டலா வேற அவுட் ஆகுது ஆமா செவன் சிஸ்டர்ஸ் ஆஃப் தி ஹில்ஸ் அப்படிமா எம் ஏழு சொல்லி இன்னொரு முக்கியமான புள்ளி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ராகுல் எடுக்கிறாங்க ராகுல் வந்து இவ்வளவு நாள் பப்பு என்று கேலி பண்ணாங்க ஆனா இன்னைக்கு அந்த இடத்த அது அது அப்படி ஒண்ணு இல்லை ராகுல் வந்து வேறு ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறாரு ஒரு கட்டத்துல பிஜேபியினுடைய தூக்கத்தை கெடுக்கிறாரு அப்படிங்கிற அந்த பொருளோடு தான் அந்த கட்டுரையில ஒரு லைன் வருது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ராகுல் அப்படிங்கிற பிம்பம் உயர்த்தி ஒரு ஒரு லெவலுக்கு வந்துருச்சு மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு பிம்பமா யாருமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு இப்ப ராகுல் வந்து அந்த இடத்துல இல்ல வேற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறாருன்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அது நிஜம் தானே பாரத் ஜோடோ யாத்திரா நடந்ததுக்கு அப்புறம் அவருடைய மெச்சூரிட்டியை பார்த்தோம்னா ஏழை எளியவர்கள் கூட வந்து பழகுறது ரொம்ப சாதாரணமா பழகிறது அவங்ககிட்ட வந்து வினாக்கள் எழுப்புறது அவங்கிட்ட வந்து விடைகளை வாங்குறது அடுத்து அவர் எம்பி பதவி அவர் காலி பண்ணும்போது அவர் நடந்துகிட்ட எவ்வளவு கண்ணியமாக நடந்துக்கிட்டாரு எனக்கு என் நாட்டு நீதிமன்றங்களின் மேல் நம்பிக்கை இருக்கிறது கீழமை நீதிமன்றம் அவருக்கு எதிராக சொல்லிச்சு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் செஷன் கோர்ட்டு அவருக்கு எதிராக போச்சு ஹை கோர்ட்டு அவருக்கு எதிராக போச்சு ஆனால் அவர் மனம் தளர்லையே சுப்ரீம் கோர்ட்டு போகும் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இல்லை இது சரியா விசாரிச்ச மாதிரி தெரியல கேஸை மறுபடியும் விசாரிங்கிட்டான்னு மறுபடியும் விசாரிங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த ஏற்கனவே கொடுத்த ஆர்டர் வந்து தப்புன்னு சொல்லி அர்த்தம் உடனே இவருக்கு வந்து எம்பி போஸ்ட் மறுபடியும் கிடைச்சது அந்த அதில் அவர் நடந்துக்கிட்ட முறைய பாருங்க எவ்வளோ கண்ணியமா நடந்துக்கிட்டாருன்னு அந்த இன்னைக்கு அவர் பேசுற பேச்சுகள் வந்து ரொம்ப முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதியுடைய பேச்சுக்களாக தான் இருக்கு அதனால வந்து இளமையில வந்து யாருமே என்னவொன்னாலும் பேசுவாங்க யாருமே பேசுவாங்க எந்த ஒரு அரசியல்வாதி இப்போ பிரதம மந்திரி வந்து எனக்கு ஐம்பத்தாறு இன்ஜி செஸ்ட் இருக்குன்னு சொல்றது வந்து முதிர்ச்சியான பேச்சா பேசக்கூடாது அதெல்லாம் அது முக்கியமான விஷயம் இல்லை ஆனால் இப்போ அதை பத்தியும் நம்ம கேள்வி பண்ணிட்டே இருக்கோமா ஏதோ ஒரு போக்கில் பேசிட்டார் விடுங்கன்னு சொல்லி கடந்து போயிடும் இல்லையா அதே மாதிரி ராகுல் ஒரு காலத்துல எப்படி இருந்தார் முதிர்ச்சி அடையாமல் இருந்தார் அப்படினு இன்னைக்கு பேசல இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு எந்த அளவுக்கு இந்தியாவை பத்தி உண்மையாகவே இந்தியாவை நேசிக்கிறார் இந்திய மக்களை நேசிக்கிறார் ஒரு வார்த்தை சொன்னாலே இது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் இது எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா அனாலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு சோசியலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் இன் இந்தியா அதனால இன்னைக்கு வந்து அவர் வந்து மாற்றாக உருவெடுத்திருக்கிறார்கிறது இவங்களுக்கு வந்து பயமா இருக்கு சிஸ்டத்தையும் கை வைக்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக மாறுது இதுல ரொம்ப முக்கியமா ராகுல அப்ப பிரதானப்படுத்தி இருக்கலாம் ராகுல பிரதமர் வேட்பாளராக நிப்பாட்டி இருக்கலாம் ஆனா அவரை நிப்பாட்டுறதுக்கு தயங்குறாங்க அதுவே பெரிய பின்னடைவு இந்தியா லைன்ஸுக்கு மோடி மாதிரியான ஒரு பவரை அங்கிருந்து எடுக்கிறதுக்கு யாராவது ஒரு பிம்பத்தை வைக்கிறதுல என்ன பிரச்சனைன்றத திரும்ப திரும்ப கேட்கிறாங்க எழுபத்தி ஏழுல இந்திரா காந்தியை தான் முன்னெடுத்து வைத்தார்கள் ஆனால் யாரையுமே முன்னெடுக்காமல் இருந்த ஜனதா பார்ட்டி தான் ஜெயிச்சது அதுக்கப்புறம் வாஜ்பாயை முன்னெடுத்து வைத்தார்கள் இந்தியா ஒழுறது என்று ஆனால் யாராலுமே முன்னெடுக்காத காங்கிரஸ் தான் ஜெயிச்சது அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்தாரு அதனால முன்னெடுத்ததுனால் வெற்றி பெற்றவர்களும் இல்லை முன்னெடுக்காததனால் தோல்வி பெற்றவர்களும் இல்லை அப்படிங்கிறது இந்திய இந்தியா வரலாறு இன்னைக்கு வந்து இந்திய கூட்டணின்னு சொல்லி ஒன்று அமைக்கும் பொழுது மற்ற தலைவர்களுக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பெருந்தன்மையா சொல்லிட்டாங்க இட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜிக் அதனால இதுல வந்து ஒரு இவங்க பேசுவாங்க பின்னடைவு பின்னடைவுன்னு சரி இப்ப இப்ப மோதிய முன்னடைவா கொண்டு வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு பெருத்த பின்னடைவுன்னு எல்லாரும் பேசுறாங்க இன்னைக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க இந்தியா முழுக்க அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கே அது டிஸ்டர்பிங் ஃபேக்டரா இருக்கிறாருன்னு சொல்ல சொல்றதுக்கு கருத்தையும் நம்மளால பார்க்க முடியுதுல்ல ஆமா ஆமா மோதி படத்தை ரிமூவ் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணலையா தமிழ்நாட்டுல அதுக்கு பதிலாக எம்ஜிஆர் படம் கேட்கிறாங்க சார் அவரே கிளம்பி வந்தா கூட எம்ஜிஆர் ஜெயலலிதாவதா குறிப்பிட்டு பேசுறாரு ஆக மொத்தம் ஒட்டுமொத்த இந்தியாலையும் வேறு ஒரு திசையை நோக்கி விவாதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது ஓரளவு ஆரோக்கியமா பார்க்கப்படுகிறது ஜெக்கான்கிராணிகள் மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்கள்ல வெளிவரக்கூடிய கட்டுரைகளுமே பல்வேறு செய்திகளை வேற ஒரு கன வேற ஒரு தளத்தை நோக்கி நகர்த்தி எடுத்துட்டு வர்றாங்க அஹ் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னிப்பா கவனிக்கப்படுகிறது ஏழு கட்டமா தேர்தல் இதுல இன்னொரு முக்கியமான புள்ளி என்ன சொல்றாங்கன்னா ஏழு கட்டமாக தேர்தல் நடத்துவதே மோடிக்கு பிஜேபிக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சாங்க ஆனா திரும்ப திரும்ப அவர் மேடையில ஏறி பேச ஆரம்பிக்கிறது ஏழு கட்டமா நடத்துறதுங்கிறதே பிஜேபிக்கு பின்னடைவை தரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்டை சொல்றாங்க நீங்க இந்த எலக்ட்ரல் ஒர்க்ல இருந்திருக்கிறீங்க உண்மையிலே உண்மையிலேயே இந்த ஏழு கட்ட தேர்தல் அப்படிங்கிறது பிரச்சாரமா இவங்க பண்ற விதங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது அப்படித்தான் அந்த அந்த புள்ளி சரியான பார்வை உங்களுக்கு தோணுதா சார் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் நினைக்கிறேன் பட் இந்தியா முழுமைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே நாளில் நடத்தி காட்டினார் நடத்த முடியும் நிச்சயமா நடத்த முடியும் ஒருத்தர் நடத்த காமிச்சிருக்கார்ல சிறகு என்ன நிச்சயமா நடத்த முடியும் ஏழு கட்டமா நடத்த வேண்டிய தேவை கிடையவே கிடையாது இது பிஜேபிக்கு அனுசரணையாக இந்த திட்டம் வகுக்கப்பட்டது அப்படின்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு ஏன்னா அவர் வந்து எல்லா இடத்துக்கும் போறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணாங்களா அப்படின்னு சந்தேகிக்க வேண்டியிருக்கு ப்ளஸ் இது வந்து இப்படி சொல்கிற இவங்களே வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த ஒப்புக்சீட்லாம் என்றது பதினாலு நாள் ஆகுங்கிறாங்க ஏ ஃபோர் சைஸ் ஷீட்டில் வந்து பேலட் பேப்பர் இருந்துச்சு அதை என்றதுக்கே ரெண்டு நாள் தான் ஆச்சு இந்த ஒப்புகை சீட்டுக்கு எப்படி பதினாலு நாள் ஆகும் போய் சொன்னாங்க என்னுடைய ஒரு கேள்வி பதினாலு நாளே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தான் ஏழு வாரம் நடத்துகிறீங்களே தேர்தல் கூட ரெண்டு வாரம் ஆச்சுன்னா என்ன குடிமொழிக்கு போயிடும் என்ன குடிமொழிக்கு போயிடும் அதனால இதுலெலாம் கன்சிஸ்டன்சி இல்லை இவங்க இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி ஒருவேளை திட்டமிட்டு இருந்தால் இது பிஜேபிக்கு சாதகமா இருக்குங்கிறதுக்காக திட்டமிட்டுப்பட்டிருந்தா இன்னைக்கு அது பிஜேபிக்கு விரோதமா தான் போய்கிட்டு இருக்கு இப்ப என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சதுனால தமிழ்நாட்டுல வந்து பிஜேபிக்கு பெருத்த ஆதரவு கிடையாது இதுல வந்து கிடையாது ஆஹ் கேரளால கிடையாது கர்நாடகால வந்து சரிசமம் வந்து காங்கிரஸ் வந்து சண்டை போடுறாங்க இதுல வந்து ஆஹ் தெலுங்கானால கிடையாது அப்ப இந்த தலைவர்கள்லாம் இன்னைக்கு இதுக்கு போனாங்கன்னா வடநாட்டுக்கு போனாங்கன்னா அந்த வடநாட்டுக்கு போகிற வாய்ப்பை கொடுத்தது இவங்க தானே இவங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு ஃப்ரீயா இருக்காங்க அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பினராய் வந்து பினராயி விஜயன் வந்து திறமை மிகுந்த ஒரு தலைவர் இப்போ இவங்கெல்லாம் போய் பேசுனாங்க அது இன்னும் தானே அவங்களுக்கு இடைஞ்சல போகும் இவங்கெல்லாம் போய் சொல்லுவாங்கல்ல இப்போ இவங்களையெல்லாம் இந்த வடக்கு தெற்குங்கிற வாதத்தை பிரிவினை வாதத்தை கொண்டு வர்றது பிஜேபி ஒழிய மற்ற கட்சிகள் கிடையாது இப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்க வடக்கில் போய் என்ன சொல்றாங்க யூபியில் போய் உங்களுக்கு அதிகமாக பணம் கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு அவர் கூட இவர் கைகோத்துருக்காரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உதயநிதி சொன்னதை கம்ப்ளீட்டாக வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி அவர் இந்து மதத்தை பற்றி ஒண்ணுமே சொல்லல சனாதனத்தை பற்றி சொன்னார் எப்படி கீழ்த்தரமான பிரச்சாரம் நடத்தினாங்கன்னா ஹிந்து ஜனசைடு பண்ணுன்னு சொல்லி ஸ்டாலின் பையன் சொல்கிறாருன்னு சொல்லி இந்த பிஜேபியுடைய அஃபீஷியல் ஐடி விங்கை சேர்ந்தவரே வந்து சொன்னார் இந்த அரசு கொஞ்சமாவது நேர்மையான அரசா இருந்தால் அவர் பிடிச்ச உள்ளே வச்சிருக்கு ஏன்னா அது அவ்வளவு பயங்கரமான ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் மதவாதத்தை தூண்டி விடுற செய்வாங்க இவங்க கடவுளே அவங்க கூட போய் இந்த மாதிரி இருப்பாங்க இது எல்லாத்தையும் மீறி இல்லங்கிறாங்க ராகுல் காந்தி சொல்றது அகிலேஷ் சொல்றது இவன் யாதவ் நல்லு பிரசாத பையன் இவர் சொல்றது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில எடுபடத்தான் செய்யுது அதுக்குத்தான் இவங்க பயப்படுறாங்க பிஜேபி எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இதை வந்து இவங்க கன்வின்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் தேர்தலுடைய முடிவுகள் முடிவுகளவை ரைட் ஒரு நீண்ட உரையாடல் பல்வேறு விஷயங்களை பேரலை நேரர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துகளுக்கும் மிக்க நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம் வாய் சாப்டி என் ஒருங்கிணைக்கும் மோடி வித்தையின் முடிவு என்ன மனித உரிமை செயற்பாட்டாளர் தோழர் தீஸ்தா செதல்வா மற்றும் இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் மருதையன் ஆகியோர் பங்கேற்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபத்தி எட்டு மாலை ஆறு மணி முதல் எட்டரை மணி வரை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது அனைவரும் வருக